Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu. Wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu ma ba'd. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இறைநேசர்கள், நல்லடியார்கள், அவுளியாக்கள் என்பவர்களை நாம் அறிந்து கொள்ள முடியாது. எந்த ஒரு மனிதரை பற்றியும் இவர் இறைநேசர் என்று நாம் தீர்மானிக்க முடியாது என்ற செய்திகளை கடந்த சில வாரங்களாக நம்ம தொடராக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் அது போன்ற இன்னொரு நிகழ்வை இன்றைக்கு பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு போர்க்களத்தில் ஒருவர் வீர தீரமாக போராடுகிறார். பார்க்குறவர்கள்லாம் சொல்கிறாங்க, இவர் மாதிரி இன்றைக்கி யாரும் என்ன செய்யலை, களமாடலை, அந்த அளவுக்கு போராடுகிறார் என்று எல்லாருமே பாராட்டுறாங்க. போர்க்களத்தில் நின்று கொண்டு எதிரிகள் கூட்டத்துக்குள்ளே புகுந்து வந்து பல பேரை தாக்குகிறார், வெட்டுகிறார், அந்த மாதிரி தைரியமாக போராடுகிறார். அவருடைய செயலை பார்த்தோம்னு சொன்னால் ரொம்ப ஒரு ஆச்சரியப்படத்தக்கையில் இருந்தது. இப்போ சஹாபாக்கள்லாம் பேசிக்கிறாங்க, மா அஜிசா மின்னல் யோம அகதுன் கமா அஜிசா ஃபுலான், இந்த மனிதர் இன்றைக்கு வீரதீரமாக போரிட்டது போல நம்மளில் யாருமே போரிட கிடையாது என்று எல்லாருமே போர்க்களத்திலே பாராட்டுறாங்க. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதில் இந்த பாராட்டு விழுது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அமா இன்னஹு மின் அஹ்லின்னார், அவர் நரகவாசி, அவர் உயிரை தியாகம் செய்கிறதுக்கு போயிருக்கிறார், போய் ஏனோ தானான்னு போரிடலை, தீவிரமாக போரிட்டார்னு சொன்னால் மரணத்துக்கு நெருங்குறார். தீவிரமாக போரிட்டால் இவர் எப்படி எதிரிகளை தாக்குகிறார், அது மாதிரி எதிரிகள் இவரை தாக்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது, அந்த மாதிரி வாய்ப்புகளை எதிர்க்கி கொடுத்து போராடுறாருன்னு சொன்னால் இவருடைய தியாகத்தில் வீரத்தில் யாருமே குறை காண முடியாது. அந்த அடிப்படையில் தான் சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, இவ்வளோ தீவிரமாக போ, இவர் மாதிரி யாரும் செய்யலை, இன்றைக்கி இந்த களத்தில் இவர் தானே நல்லா போராடினார் என்று பாராட்டுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னு கேட்டால், இவர் நரகவாசின்ட்டாங்க, இந்த பாராட்டை கேட்டுவிட்டு நரகவாசி இவர் அப்படிங்கிறாங்க. எதனால நரகவாசின்னு விளக்கலை. அந்த கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை நரகவாசின்னு சொல்லிட்டாங்க, ஏன் நரகவாசின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் என்று சொல்லி இவரை பின்தொடர்ந்த போர்க்களத்தில் கூட என்ன செய்கிறாருன்னா, இவர் வேலை அவரே தான் ஃபாலோ பண்ணுறாரு. இவர் இன்னும்லாம் செய்கிறார், நரகவாசிக்குள்ள காரியம் எதையா செய்கிறாரா, இவருடைய செயல்பாட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா என்று சொல்லி அந்த வீரமாக போரிடக்கூடிய அந்த நபரை இன்னொரு நபர் என்ன செய்கிறார், இதை கேட்டவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாரு. போனால் கடைசியில் ஒரு இடத்துல போர்க்களத்தில் இறுதி நேரத்தில் என்ன செய்யுதுன்னா, இவருக்கு ஒரு காயம் ஏற்பட்டுருது. காயம் ஏற்பட்டவுன்னு ரத்தம் பீரிட்டு அடிக்கிறது, யாருக்கு, அந்த வீர தீரமாக போரிட்டார்ல அவருக்கு. அப்போ அவருக்கு வேதனை தாங்க முடியாமல் துடிக்கிறார், கடுமையான வேதனையாக இருக்கிறது. அந்த நேரத்தில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் தன்னுடைய வீட்டியை குத்தி அதன் மேலே தன்னை தன்னுடைய உடம்பை அழுத்தி தற்கொலை செஞ்சுக்கிறார். இந்த வேதனையை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்கிறார். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தற்கொலைங்கிறது பயங்கரமான குற்றம். தற்கொலை செய்தவருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவை துளுவிக்க மாட்டாங்க. ஒருத்தர் தற்கொலை செஞ்சிட்டாருன்னு கொண்டு வர்றாங்க, நான் துளுவிக்க மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவை துளுவிக்க மறுத்துட்டாங்க. ஏன்னு கேட்டால், ஒரு மற்ற பாவங்கள் செஞ்சான்னு சொன்னால் திருந்துறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. தற்கொலை வந்து கடைசி காரியம், எப்படி இதுக்கு தவிர இப்படி செய்வான், எந்த ஒரு தப்பையும் ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டோன்னு உணர்றதற்கு வாய்ப்பு இருக்குதுல்ல, இன்றைக்கி தப்பு செய்வான் நாளைக்கு உணர்வான் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தற்கொலை செய்தவன் வந்து அவனுடைய கடைசி காரியம் அதுதானே, அந்த செயலுக்கு மன்னிப்பு கேட்குற வாய்ப்பு கூட அவனுக்கு இல்லை. அந்த மாதிரி இருக்கிறதுனால அதை கடுமையான குற்றமாக இஸ்லாம் வந்து சொல்லி தந்திருக்கிறது. அப்போ இவர் உயிரை தியாகம் செஞ்ச போனவர், உயர்ந்த இடத்தை அடையணும் என்பதற்காக போனவர் நேர் மாறான செயலை செய்கிறார், நரகத்தில் தள்ளக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறார். அப்போ தற்கொலை செஞ்ச உடனே அந்த ஆள் ஓடி வர்றார், யார் கூடவே ஃபாலோ பண்ணி போனார்ல, அவர் ஓடி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை நான் மீண்டும் ஒரு தடவை நான் உறுதிப்படுத்துகிறேன்,
உறுதி கூறுகிறேன் அப்படிங்கிறாரு. என்னப்பா செய்துன்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒரு ஆள் நரகவாசி, நீங்கள் அவரை பார்த்தா நரகவாசி மாதிரியே இல்லை, அவருடைய செயல்பாடுகளை பார்த்தால் சொர்க்கவாசிக்குரிய செயல்களாகத்தான் இருக்கிறது. அவரை போய் நீங்கள் நரகவாசின்றீங்க, இது என்னவாக இருக்கும்னு நான் தேடி போனேன், அவர் தற்கொலை செஞ்சு நரகவாசி ஆகிட்டு நானே பார்த்துட்டேன். அப்போ நீங்கள் இறை தூதராருக்கு போய் தான் இதை கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க, நீங்கள் இறை தூதர் தான் என்பதற்கு நான் மீண்டும் ஒரு முறை சாட்சி கூறுகிறேன் என்று என்ன செய்கிறார் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சொல்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவுரை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னர் ரஜுல லை அமல அமல அகலில் ஜன்னா, ஒரு மனிதன் வந்து சொர்க்கவாசிகளுடைய செயலை செய்து கொண்டே இருப்பான். சொர்க்கவாசிகளுடைய செயல்னா என்ன, தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, தான தர்மம் செய்கிறது, நல்ல காரியம் செய்கிறது, இந்த மாதிரியே செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஃபீமா எபுதுல் இன்னாசி, மக்களுக்கு மக்களுடைய பார்வையில் அவன் நல்ல காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பான். இவன் பார்ப்பான், இப்போ பார்த்தாலும் நல்லதை செய்வான், இவனை மாதிரி ஒரு நல்லடியார் கிடையாதுங்கிற அளவுக்கு அவனுடைய செயல் இருக்குமா. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்ன ரஜுலல யாமல அமல அகலில் ஜன்னா, ஒரு மனிதன் வந்து சொர்க்கவாசிகளின் செயலை செய்து கொண்டே இருப்பான். ஃபீமா எபுதுல் இன்னாசி, மக்களுடைய பார்வையில் வந்து நல்ல காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி வந்து ஒஹுவமின் அகலின் நார், உண்மையில் அவன் நரகவாசியாக இருப்பான். உங்களுடைய பார்வையில் அவன் சொர்க்கவாசி செய்கிற செயலெலாம் செய்கிறதா உங்களுக்கு தெரியும், ஆனால் மறுமையில் அவன் என்னவா இருப்பான், நரகவாசியாக இருப்பான். அதே மாதிரி இன்னர் ரஜுலல் யாமல் அமல் அகலின் நார், இன்னொரு மனிதன் நரகவாசி செயலே செய்வான், இவன் தேரவே மாட்டாங்கிற அளவுக்கு அவனுடைய செயல்பாடுகள் இருக்கும். இவன் கண்டிப்பாக இவனுக்கு சொர்க்கம் கிடைக்காதுங்கிற அளவுக்கு அவனுடைய செயல்பாடுகள் இருக்கும். ஃபீமா எபுதுல் இன்னாஸ், மக்களுடைய பார்வையில் கெட்ட செயல்களையா செய்வான். நரகவாசி செயல்னா என்ன அர்த்தம்னா, கெட்ட செயல்கள், பாவமான செயல்கள். அப்போ கெட்ட செயல்களை, பாவமான செயல்களை செய்துக்கிட்டே இருப்பான். ஆனால் ஒவ்வொருவின் அகலில் ஜன்னா, முடிவில் அவன் சொர்க்கவாசியாக இருப்பான் என்றதையும் சேர்த்து இதில் சொல்கிறாங்க. அப்போ இது இந்த சம்பவத்திலிருந்து ஒரு செய்தியை நம்ம அறிந்து கொள்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த இறுதியில் சொன்ன அந்த போதனை இருக்குல்ல, அதிலிருந்து ஒரு செய்தி அறிந்து கொள்கிறோம். சம்பவத்தில் என்ன அறிந்து கொள்கிறோம், ஒட்டுமொத்த சகாபாக்களும் ஒருவரை மிகச்சிறந்த தியாகி என்று பாராட்டுகிறார், ஷஹீதுங்கிற அளவுக்கு பாராட்டுகிறார்கள். இந்த மாதிரி ஆள் ஒரு மாதிரி ஒரு ஆள் கிடையாதுங்கிற அளவுக்கு பாராட்டுறாங்க. அதை நல்லடியார் நினைக்கிறாங்க. சுருக்கமாக சொல்லப்போனால் என்ன செய்கிறாங்க, எல்லாருமே என்ன செய்கிறாங்க, நல்லடியார்னு நினைக்கிறாங்க. நல்லடியார்னு நினைப்பதற்கு ஏற்றவாறு தான் அவருடைய செயலும் இருந்துச்சு. பொய்யா நினைக்கல, கண்ணால் பார்க்குறாங்க, வீரதீரமாக போராடுறாரு. வீரதீரமாக போர்க்குளத்தை போராடுவது வந்து ஒரு நல்லடியார் மறுமையை நம்புகிற ஒரு ஆளுக்குரிய அடையாளம் என்று தெரிகிறது. அப்போ எல்லாரும் இந்த அடையாளத்தை பார்த்துவிட்டு சொர்க்கவாசிகள்னு முடிவெடுக்கிறாங்க. வஹீ தொடர்பு இருந்த காரணத்தினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சு கொடுத்துட்டான், இவர் வந்து இந்த மாதிரி தான் அவர் இறந்து போவாருங்கிற செய்தியை சொல்வதற்காக வேண்டி. ரசூல்லா ஏன் சொன்னாங்கன்னா, வஹீ வந்தால் சொல்லிடுவாங்க, அவன் மற்ற யாரும் சொல்ல முடியாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னா, இவரை போய் இப்படி புகழ்கிறாங்களே, இவருடைய இறுதி முடிவு இப்படிலாம் இருக்குது, அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே, இவரை போய் சொர்க்கவாசிங்கிறாங்களேன்னு சொல்லி அவர் நரகவாசின்னு ரசூல்லா என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அந்த முடிவு நரகவாசின்னு சொன்னதை கூட அது எந்த காரணத்தையும் தெளிவுபடுத்தாமல் போல இந்த சம்பவத்தில் அல்ல காட்டி வர கொடுத்துட்றான். அவர் தற்கொலை தான் செஞ்சார் என்பதற்கு ஒரு சாட்சியையும் வைத்து அவரே இந்த வாக்குமூலத்தை தரக்கூடிய ஏற்பாட்டையும் எல்லாம் செய்கிறான். அப்போ எவ்வளோ பெரிய தீர வீர தீரமான காரியங்களை செய்த காரணத்தினாலையும் ஒருவரை நல்லடியார் நம்ம தீர்மானிக்க முடியாது. தீர்மானித்த ஆட்கள்லாம் யார், நம்மளை மாதிரி ஆட்களா, சஹாபாக்கள். அவர் நல்லடியார்னு நினைச்ச ஆட்கள்லாம் யாரு, நல்ல சஹாபாக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க இவர் நல்ல ஆள் தான். அப்போ சஹாபாக்கள்லாம் நல்லடியார்னு தீர்மானிச்சா கூட உண்மையில் அப்படி இருக்கலை, இல்லை நல்லடியாரை இருக்கலை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அவர் அவளியா, இவர் அவளியா, இவர் மகான், இவர் பெரியார் என்று எல்லாம் பேசி அங்கே தான் இணை வைத்தல் உண்டானது. காரணமே இந்த அவளியா பட்டம் கொடுக்கறது தான். யாரையும் நல்லடியார்னு சொல்லி ஒன்று என்ன தேவை இருக்கிறது, நல்லா கேட்பானா, அவரையும் நல்லடியாருன்னு சொல்லவில்லைன்னு நல்லா கேட்பானா, அவரையும் கொண்டாடவில்லை என்றால இதை கேள்வி கேட்பானா, ஒருவரை நல்லடியார் கெட்டடியார் முடிவு செய்த வேலையை நம்ம வேலை, நம்ம நல்லடியாரை நடக்க முயற்சி பண்ணணும், நம்ம கெட்டடியார் ஆகாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணணும். அதுதான் இஸ்லாத்தினுடைய போதனையை தவிர, அவர் நல்லடியார், இவர் நல்லடியார்னு சொல்லிக்கிட்டு நான் நல்லடியார் இருக்க மாட்டேங்கிறான். நீ அவரையும் நல்லடியார், நீ நல்லடியார் இருக்க வேண்டியதானே. அப்போ இவன் நல்லடியார் அவரை பற்றி சிந்திக்காமல் அடுத்தவர் நல்லடியார் தீர்ப்பளித்தான் என்று சொன்னால் அங்கே அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொள்கிறான். அல்லாவுக்கு தான் ஒருத்தர் நல்லடியார் என்பது தெரியும், எனக்கும் தெரியுங்கிறான். அப்போ அல்லாவோடு போட்டி போடக்கூடியவனாக இருக்கிறான் என்பது இதிலிருந்து விளக்குகிறது. அடுத்த ரசூலுல்லாஹி இந்த அறிவுரை இருக்குல்ல, அந்த அறிவுரை எப்படி வருது, மக்களுக்கு பார்வையில் நல்லதே தான் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்படின்னா ஒன்று ரெண்டு நல்லது செய்யலை, செய்கிறதெல்லாம் நல்லதாக இருக்கிறது, செய்கிற காரியமெல்லாம் சொர்க்கவாசியின் செயலாகவே இருக்கிறது. அப்படியான ஒரு காரியத்தை செஞ்சவனை பற்றி நம்ம என்ன சொல்லுவோம்,
நல்லடியாக சொல்லுவோம், நல்ல மகான்பா, நல்ல மனசப்பா அப்படிமோ. கடந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள்னா அவுளியாப்பட்டம் கொடுத்துருவோம், நம்ம காலத்தில் வாழ்ந்தால் நல்ல மனுஷன் சொல்லுவோம், காலம் கடந்து போச்சுன்னு சொன்னால் அவுளியாப்பட்டம் வேற கொடுத்துருவோம். அவர் எப்போ பார்த்தாலும் தொழுது நோம்பு வச்சுக்கிட்டு அப்படியே விவாதத்தில் மூழ்கி கிடந்தாரு அப்படின்னு சொல்லுவோம். மூழ்கி கிடந்தவர் என்னவா இருப்பார், நரகவாசியாக இருப்பாருங்க. எல்லாம் வந்து கல்வை பார்க்குறான், நீங்கள் செயலை பார்க்குறீங்க, வெளிப்படையான செயலை பார்த்து விட்டு அவுளியாங்கிறீங்க. அல்லாஹ் என்ன செய்வான், இவன் எந்த நோக்கத்தில் செய்கிறான், பேருக்கு செய்கிறானா, புகழுக்கு செய்கிறானா, வேற ஒரு நோக்கத்தோட இவன் செய்கிறானா அப்படிங்கிறது அல்லாஹ் பார்க்குவான். அப்படிங்கும் போது நல்லடியாருன்னு நினைத்து எல்லாரும் நரகவாசியாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. யாரெல்லாம் நல்லடியாராக இருக்கிறானா மட்டும் போய் நரகவாசின்றக்கூடாது. நல்லடியாருன்னு நினைப்பவர்களில் நரகவாசியாக உள்ளவர்கள் இருப்பார்கள், ஆனால் நம்ம கண்ணு கூட தெரியாது இவர் நல்லடியாராக தான் இருப்பார் கண்டிப்பாக. இவர் வந்து கண்டிப்பாக நரகத்துக்கு போக மாட்டார், அவருடைய செயல்களை பார்த்தாலும் நல்லா தெரிகிறது அப்படின்னு எல்லாரும் நினைக்குவாங்க. அவர் நரகவாசியாக இருப்பார் என்றால் என்ன அர்த்தம், நீங்க இதை தீர்மானிக்க என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த முடிவை நீ எதுக்கு எடுக்கிற, உன் முடிவு இப்படி இருக்காது. நீ சொர்க்கவாசி நினைக்கக்கூடிய ஒரு ஆள் என்னவா இருப்பாரு, நரகவாசியா இருப்பாரு. நீ ஒருத்தருடைய செயல்களை பார்த்து விட்டு கெட்டவங்கிற அவன் கடைசி நேரத்தில் தௌபா செஞ்சிடலாம், கெட்ட செயலை செஞ்சவனுக்கு மன்னிப்பு இருக்க தானே செய்யறது, தீய செயல்களில் மூழ்கி கிடந்தவனா இருப்பான். ஒரு நேரம் வந்து என்ன செய்வான், திருந்துவான், அவனுக்கு ஒரு அல்லாட்ட ஒரு மன்னிப்பு கேட்பான், அல்ல அவன் மன்னிச்சுட்டான்னு வைங்க அவன் சொர்க்கவாசி ஆயிடுவான். நீங்க செயலை மட்டும் பார்த்துக்கிட்டு இவன் நரகவாசி, சக்கராத்துக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டா கூட அவனுடைய மன்னிப்பு எல்லாம் ஏத்துக்கிட்டான் முடிஞ்சு போச்சுல, அவன் நரகத்துக்கு போக மாட்டான் தானே. அப்போ அந்த மாதிரி எல்லாம் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் என்னத்துக்காக வேண்டி ஒவ்வொரு நபரை பற்றி நல்லடியார் கெட்டடியார்னு முடிவு செய்கிறீங்க என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்குது. இது புகாரியில் 2898 ஹதீஸில் இருக்குது, 2898. அதே மாதிரி வந்து ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஹல்ரமௌத்துன்னு ஒரு ஊர், அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தர், ரெண்டு பேரும் முஸ்லீம் தான், ஹல்ரமௌத்துங்கிற ஊர் கிந்தாங்கிற ஒரு ஊர், இந்த ரெண்டு ஊரை சேர்ந்தவர்களுக்கு மத்தியில் ஒரு வழக்கு வருது, பேர் வரல, ஹல்ரமௌத்துக்காரர் கிந்தா ஊர்காரர்னு அதிசயில் வருது. அதனால தான் அந்த ஊரை சொல்ல, ஒரு ஆளுடைய வழக்கு கொண்டு வந்தால் இஸ்மாயில் கொண்டு வந்தார், இப்ராஹிம் கொண்டு வந்தார் பேரை சொல்லுவாங்கல்ல, அப்படி சொல்லாமல் ஹல்ரமௌத்துக்காரரும் கிந்தாங்கிற ஊர்காரரும் ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு வழக்கு கொண்டு வருகிறார்கள். அவங்க யாருன்னு தெரியல, யாருன்னு தெரிய தேவையில்லை, அவங்க சொல்லாட்டி நமக்கு தேவையில்லை, அந்த மெசேஜ் தான் நமக்கு தேவை. என்ன வழக்கு கொண்டு வந்தாங்க, அந்த வழக்குடைய முடிவு என்ன, அதுலேருந்து நமக்கு பெற வேண்டிய பாடம் என்ன, அதுதான் நமக்கு தேவை. அப்போ அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால், அந்த ஹல்ரமௌத்துங்கிற ஊருக்காரர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுறார், அவர் தான் வாதி, வழக்கு கொண்டு வர்றார். என்ன வர்றாருன்னு கேட்டால், கது களபணி அலாரதின் காணத்து லியபி, எங்கள் வாப்பாவுக்கு தகப்பனாருக்கு ஒரு நிலம் இருந்தது, வயல் தோட்டம் ஏதோ நிலம் இருந்தது, அந்த நிலத்தை வந்து இவர் வந்து தனதாக்கி கொண்டார், தன் கையில் வைத்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆள் மேலே, அந்த கிந்தாங்கிற ஊர்க்காரர் மேலே என்ன செய்கிறாங்க, ஹலரமௌத்துக்காரர் புகார் கொடுக்குறார், எங்கள் வாப்பாவட்டேருந்து உள்ள ஒரு சொத்து அது, எங்கள் வாப்பா மரணித்த பிறகு என் தகப்பன் இறந்த பிறகு இவர் கைப்பற்றி வைத்து கொண்டார், எனக்கு தரமாட்டேங்கிறாரு, என்னுடையது இல்லைன்னு மறுக்கிறாரு, அதை வாங்கித்தாங்க, எனக்கு வாங்கித்தாங்கன்னு கேஸ் தான் கேஸ். அப்போ அவரையும் கூப்பிட விட்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னப்பா உன் விஷயம் என்ன, அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அது என்னுடைய நிலம் தான், அது நான் தான் அதில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அதுக்கு ஆதாரம் காட்டுறாரு, நான் தான் விவசாயம் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என் கைவசத்தில் தான் இருக்கிற ஆதாரங்களை நிறைய எடுக்கிற, அவர் என்ன ஆதாரம் கேட்டார், இப்போ பொசிஷனில் நான் தான் இருக்கிறேன், நான் தான் என்ன செய்கிறேன், நீர் பாய்ச்சிறேன், வயல் விவசாயம் பண்ணுறேன், எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அவருடைய இதாக இருந்தால் அவர் விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பார், இப்போ என் கண்ட்ரோலில் தான் இருக்கிறது, இதில் வந்து அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். இவர் தனக்குரியதுக்கு என்ன ஆதாரம் கொடுக்குறாருன்னா, என் கையில் இருக்கிறது தான் ஆதாரம், என் கையில் இருக்கிறது, நான் தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் விவசாயம் பண்ணி என் கையில் வச்சுக்கிற ஒரு பொருளை வந்து அவர் வந்து கேட்பார்னு சொன்னால் அவருக்கு உரிமை கிடையாது என்று அவர் பதில் சொல்கிறார். அப்போ வழக்கு கொண்டு வந்தார்ல ஹலரமௌத்துக்காரர், அவர்கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அலக்க பையினத்துன், உங்ககிட்ட ஆதாரம் வச்சுக்கிறியா, அதாவது உன்னுடையதுன்னு சொல்லி, உங்கள் வாப்பா உங்கள் உன் தந்தையுடைய நிலம் என்று சொல்கிறேன், உன் தந்தையுடைய நிலம் என்றால் அதுக்கு ஏதாவது எவிடன் ஆதாரம் வேணும்ல, இந்த காலத்து ஆதாரங்கிறது பத்திரம் பேப்பர் தான் ஆதாரம், அந்த காலத்தில் ஆதாரங்கிறது சாட்சிகள் தான், அந்த காலத்து ஆதாரம்னா என்னது, சாட்சிகள் மூலமாக தான் நிறுவ முடியும், சொத்துக்களை பதிவு செஞ்சு பத்திரம் வாங்கி வச்சுக்கிறதுலாம் கிடையாது. அவர் ரெண்டு எங்கள் வாப்பாட்ட தான் இருந்துச்சுன்னு சாட்சியில் ஒன்று நிப்பாட்டலாம்ல, சின்ன விஷயம் தானே, என் தகப்பனாட்டம் தான் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்குரிய சாட்சியங்களை கொண்டு வந்து இத்தனாம் தேதி இவர் எடுத்துக்கொண்டார், நுழைந்துட்டார்னு இப்படியாவது ஒரு ஆதாரத்தை கொடுக்கணும். அவர்கிட்ட கேட்கும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அலக்க பையினத்துன், உங்கள்கிட்ட ஆதாரம் வச்சுக்கிறியா, என்ன சொத்து அவங்க கையில் இருக்குது,
நீ சொந்தம் கொண்டாடுற, அவன் ஆதாரம் காட்ட தேவையில்லை, அவன் கையில் வச்சுக்கிறனால தான் ஆதாரம், அவன் கையில் அந்த சொத்து இருக்கிறது தான் அவனுடையது என்பதற்கு ஆதாரம். உன்னுடையதுன்னு நீ சொல்வதாக இருந்தால் உன்னுடையது என்பதை நிரூபிக்க ஒரு ஆதாரத்தை கொண்டாந்து வை, அந்த ஆதாரம் வந்து சரியாக இருந்துச்சுன்னா அவர்கிட்ட புரிஞ்சு உனக்கு தந்துடுவோம் கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு எல்லாம் எனக்கு இல்லை, ஆதாரம்லாம் இல்லை, எங்கள் பாப்பா தான் வச்சுருந்தார், அதுக்கு ஆதாரம்லாம் இல்லை அப்படிங்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படின்னா உனக்கு கிடையாது, அது யார் கையில் இருக்கு அவருக்கு தான் கொடுக்கணும், ஆனால் நீ வழக்குன்னு கொண்டு வந்த காரணத்தினால் உன்னை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி அவரை சத்தியம் செய்ய சொல்லணும், அவ்வளோதான். அல்லாமல் சத்தியமாக என்னுடையதுன்னு அவர் சொல்லணும். யார் இந்த கிந்தி கிந்தாங்கிற ஊருக்காரர் வந்து சத்தியம் பண்ணணும், சத்தியம் பண்ணிட்டாருன்னு சொன்னால் அவர் எடுத்துக்கிடுவார். இந்த சத்தியம் எதுக்கு பண்ண சொல்கிறோம், நீ வழக்குன்னு கொண்டு வந்துட்டீல, உன்னை மனநிறைவு செய்வதற்கு அல்லாஹ் எடுத்து சொல்லிட்டான்னு சொன்னால் விட்ட வேண்டியதான் அவர் தான். அல்லாமல் சத்தியமாக என்னுடையதுன்னு நீ சொல்லு, சும்மா சொல்லாத, உன் கையில் பொசிஷன் இருந்தாலும் அல்லாஹின் சத்தியமாக என்னுடையதுன்னு சொல்லணும். அப்படி சொன்னால் அல்லாஹ் என்ன தண்டனை வேணாலும் எனக்கு கொடுப்பான், நான் அதுக்கு தயாராக இருக்கிறேன், அவ்வளோ அர்த்தம் அடங்கியிருக்கிறது. அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி ஒரு பொருளை என்னுடையதுன்னு சொன்னால் அப்போ அல்லாஹ் நான் சாட்சியாக்கி விட்டேன், அல்லாட்ட ஒப்படைச்சு விட்டேன், நான் தவறு செஞ்சால் அல்லாஹ் என்னை தண்டிப்பான், அதுக்கு நான் தயாராக இருக்கிறேன், இவ்வளோ அர்த்தம் அடங்கியிருக்கிறது. சத்தியம் பண்ணி உரிமை கொண்டாடினால் இவ்வளோ பொருள் இருக்கிறது, அவர் தான் அல்லாஹ் பேரில் ஒப்படைச்சிட்டார்லப்பா விட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அல்லாஹுடைய தூதரே அதனால சத்தியம் பண்ண சொல்கிறீங்க, அவர் ஒரு கெட்ட மனுஷன், நல்ல ஆள் கிடையாது, என்ன வேண்டாலும் செய்வார், எதுக்கு வேண்டாலும் சத்தியம் செய்வார், எதுலேயும் பேணுதலாக இருக்க மாட்டார், அவரை போய் சத்தியம் செய்ய சொன்னீங்கன்னா 1000 சத்தியம் பண்ணுவார், அது எப்படி சரியாக வரும்னு அவர் கேட்குறார். இவர் கேட்குறார், அல்லது வழக்கு கொண்டு வந்தவர் கேட்குறாரு, சத்தியம் பண்ண சொல்லாதீங்க, அவர் பண்ணுவார், தாராளமாக பண்ணுவார், அவர் சொத்தா இல்லாட்டாலும் பண்ணுவார், அப்படியானவர்கிட்ட நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னு அவருக்கு அவர் எடுத்து கொடுக்குறார். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சத்தியம்தான் அதுதான் சட்டம் அப்படின்ட்டாங்க. சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், லைன் ஹலஃபாலா மாளிகை லியா குழு துல்மன், அநியாயமாக அந்த சொத்தை சாப்பிடுவதற்கு ஒரு சத்தியம் செய்து இருப்பாரையானால் மறுமை நாளில் அவரை அல்லாஹ் புறக்கணிக்கும் நிலையில் காண்பார், அங்கே அல்லாஹ் பார்த்துக்கிடுவான், அவ்வளோதான் எனக்கு சொல்ல முடியுமே தவிர சட்டம் இதுதான்னு சொல்லிடுறாங்க. அப்போ ஒரு மனிதர் வந்து அணிய ஒரு பொய் சொல்லக்கூடியவர் பேணுதலாக இருக்க மாட்டார்னு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது, அதையெல்லாம் ரசூலுல்லாஹ் விசாரிக்கல, பேணுதலாக இருப்பாரா அப்படி சொல்ற உண்மை அதெல்லாம் விசாரிக்கல. சட்டம்னா என்ன, யாருடைய சொத்து கையில் இருக்குது அவருக்குரியது தான், யார் சொந்தம் கொண்டாடுறவங்களோ ஆதாரம் கொண்டு வரணும், உலகத்தில் இப்படி தான் நம்ம தீர்ப்பளிக்க முடியும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, வந்த உடனே நீ தான் உண்மையை சொல்கிற, நீ தான் பொய் சொல்கிறன்னு தீர்ப்பளிக்கலை, அது தெரியாது யார் நல்லவன், இந்த வழக்கில் வந்து யார் நல்லவனுங்கிறது ரசூலுல்லாஹ் தெரியாது. எதை வச்சு முடிவு பண்ணுறாங்க, ஆதாரத்தை கேட்குறாங்க. இவர் ஆதாரம் காட்டியிருந்தால் இவருக்கு உள்ளதுன் இருப்பாங்க, இவர் ஆதாரம் காட்டலைன்னா அவருக்குரியதுங்கிறாங்க. அப்போ வெளிப்படையான செயல்களை வைத்து என்ன செய்கிறாங்க, முடிவு செய்கிறாங்க. இவர் வந்து அந்த மனிதர் மீது என்ன செய்கிறாரு, பெரிய குற்றம் சுமத்துக்கிறார், அவர் பாஜர் பொய்யர், அவர் எதுக்கு வேணாலும் சத்தியம் செய்வார், பேணுதல் இல்லாத ஆள்னு சொல்கிறார்ல, பேணுதல் இல்லாத ஒரு ஆளாக இருந்தால் கூட அதை ரசூலுல்லாஹ் கவனத்தில் கொள்ளவே இல்லை, அது எல்லாம் பார்த்துக்குறோம். நீ வந்து ஆதாரத்தை நீ கொண்டு வரணும். இப்போ இந்த ரெண்டு பேரில் வந்து யார் பக்கம் நியாயம் இருக்குது, இந்த சொத்தை கையில் வச்சிருக்கிறார்ல அவருடைய சொத்துன்னு தீர்ப்பளிச்சிட்டார். அப்போ இவர் யார் பொய்யண்டாவது, அப்படித்தான பொய் வழக்குண்டாவதுல நிரூபிக்க முடியவில்லை என்று சொன்னால் யாருக்கு சாதகமாக தீர்ப்பு அளிக்கப்பட்டுச்சோ அவர் பக்கம் ஹக்கு இருக்கிறது, யாருக்கு பாதகமாக இருந்துச்சோ அவர் பக்கம் வந்து தவறு இருக்கிறது, அவர் மேலே தான் பிழை இருக்கிறது என்று தான் இந்த தீர்ப்பிலிருந்து அறிந்து கொள்ள முடியும். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது வெளிப்படையாக உள்ளது தான் தீர்ப்பு அளிக்க முடியும், பொய் சத்தியம் செஞ்சது அல்லாட்ட மாட்டிக்கிறவார், நான் சொல்வது 100% கரெக்டு கிடையாது, ஆனால் ஆதாரம் இல்லை, அவங்கள்ட்ட ஆதாரம் இல்லை, அவன் கையில் பொசிஷன் வச்சுருக்கிறான், இதுக்கு இதுதான் தீர்ப்பு சொல்ல முடியும், உலகத்தில் வந்து இப்படித்தான் முடிவு செய்ய முடியும். ஆனால் அவர் கெட்டது செஞ்சுருந்தாருன்னு சொன்னால் அது வந்து விரைவுன்னு பார்த்துக்கிடுவான், இறைவனுக்கு தான் தெரியுமே தவிர எனக்கு தெரியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, அதில் இருந்து ஒதுங்கி கொள்கிறார்கள். அப்போ இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், இந்த ரெண்டு பேரில் யார் நல்லவர் யார் கெட்டவருங்கிற டாபிக்லாம் கிடையாது, ஆதாரத்தை கொண்டு வந்தால் அவனுக்குரிய பொய் ஆதாரமாக இருந்தாலும் சரி, இவர் அபகரித்து கூட வச்சிருக்கான்னு வைங்க, அப்படி வச்சிருந்தாலும் அவருக்குரியது தான், அபகரித்து வைத்து கொண்டார்னு சொன்னால் நீ ஆதாரம் காட்டு அபகரித்ததுக்கு, இதுக்கு முன்னாடி இத்தனாந்தேதி வரைக்கும் நான் தான் வச்சுக்கிட்டு இருந்தேன், இத்தனாந்தேதி தான் உள்ள உணர்ந்து எடுத்துக்கிட்டாருன்னு எனக்கு ஒரு ஆதாரம் சாட்சியை கொண்டாந்து காட்டணுமா இல்லையா, உங்கள்கிட்ட ஆதாரம் இல்லை என்று சொன்னால் நான் மனிதர்களாகிய நாம் என்ன செய்வோம் என்று கேட்டால் வெளிப்படையான விஷயத்தை தான் பார்ப்போம். வெளிப்படையான விஷயம் என்ன, யார் பேரில் இருக்குது, இந்த காலத்தில் என்ன பார்ப்போம், பத்திரத்தை பார்ப்போம், அந்த காலத்தில் சாட்சிகளை பார்ப்போம், ஒரு வீடு இருக்கிறது, அந்த வீட்டில் ஒருத்தர் குடியேறி என் வீடுங்கிறான், இந்த காலத்தில் என் வீடுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், உன்ட்டு இவன்ட்டு கேட்போம், இன்னொருத்தன் ஓம் வீடுங்கிறப்ப என்ன ஆதாரம், அவன் என்ன செய்வான், தாய் பத்திரத்தை எல்லாத்தையும் கொண்டாந்து போடுவான்,
இந்த இருக்கு எங்க வாப்ப பேர்லாம் பதிவா இருக்குது, நான் தான் வாரிசு, இந்த இருக்கு சர்டிபிகேட்டு, இவன் வந்து உள்ள நுழைஞ்சிட்டான்னு சொல்லி காட்டினா நம்ம வந்து ஆதாரத்தை காட்டுமா அவன் வெளியே தீரலாம். ஆதார் காட்டினதுனால அந்த காலத்தில் அந்த மாதிரியான ஆதாரம் காட்டக்கூடிய தன்மையெல்லாம் இல்லை. நிலம் என்பது ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அவர் வாப்ப வச்சிருந்தாரு, யார் பார்த்துருக்க மாட்டாங்க, சாட்சிக்கு ஆள்லாம் இருக்காது, அவர் சாட்சி கொண்டு வர முடியலை. அப்போ மார்க்க தீர்ப்பு என்னன்னு கேட்டால், அவன் கெட்டவனாக இருந்தால் கூட அது நம்ம வேலை கிடையாது, அவன் பக்கம் தீர்ப்படிப்போம். அந்த தீர்ப்பு மட்டும் பார்த்தா எப்படி தெரியும், இவர் பொய் வழக்கு அவர் மெய் வழக்குன்னு தெரியும், அப்படித்தானே தெரியும். தீர்ப்பு படி பார்த்தா இந்த சொத்து உனக்கு தான், உனக்கு இல்லை, இல்லைன்னு என்ன அர்த்தம், நீ கொண்டு வந்த வழக்கு தவறான வழக்குன்னு அர்த்தம். அப்படி தான் தீர்ப்பு அளிச்சிருக்கிறாங்க. அழிச்சிட்டு என்ன செய்கிறாங்க, மறுமையில் நீ மசமாக மாட்டிக்கிடுவே, பொய் மட்டும் செஞ்சேன்னு சொன்னால் மறுமையில் மசம் மாட்டிக்கிடுவேங்கிறாங்க. அப்போ இதுலேருந்து நல்லவங்கிறோம்னா, எந்த ஒரு மனிதர் விஷயமாகவும் நல்லவன் கெட்டவன் முடிவெடுக்கிற அதிகாரம் நபிகள் நாயகத்துக்கு கிடையாது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவங்க மேராஜ் சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும். அவங்க ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் எவ்வளோ தியாகம் பண்ணி இஸ்லாத்தை ஏற்றாங்க. முத முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கின்ற மக்கள் இருக்கிறாங்களே, அவங்களுடைய ஈமான் வந்து ரொம்ப வலுவான ஈமான். அடி உதைக்கெல்லாம் வந்து அதை பயப்படாமல் உயிரே போயிருங்கிற ஒரு நிலையில் அதையெல்லாம் அஞ்சாமல் மறுமையை நம்பி ரசூலுல்லாஹ் நம்பி என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ இவ்வளோ உறுதியான கஷ்டமான காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களே, அவங்களே நல்லடியாரில் இருந்தாங்களா? ஒரு செழிப்பான காலத்தில் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தால் ஒரு நோக்கம் சொல்லலாம், அதாவது மதீனாவுக்கு வந்த பிறகு இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னா முகமதுரை கை ஓங்கி விட்டது, இவரோட சேர்ந்துக்கிட்டோம்னு சொன்னால் நமக்கு ஏதாவது கொடுப்பாரு, ஜக்காத்துலேருந்து ஏதாவது நமக்கு பிரித்து தருவார், எங்கேயாவது ஒரு அதிகாரியை போடுவார்ன்னு சொல்லி ஒருத்தன் வரலாம். மதீனாவுக்கு வந்த பிறகு மக்காவில் இருந்த ஆரம்ப காலத்தில் ஒருத்தன் வர்றான்னு நோக்கம் கற்பிக்க இயலுமா? அவனுக்கு என்ன இருக்குது, நல்ல அந்தஸ்தோடவும் செழிப்போடவும் கஷ்டம் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருந்தான். இப்போ முகமதை ஏற்றுக்கிட்டவனு என்னவாச்சு, அவனுக்கு எல்லாமே கஷ்டமாக போச்சு, சொந்தத்துலேயும் பகை, வேறு ஊரில் பகை, எல்லாருமே பகை, யாருடைய உதவியும் இல்லை, அடி உதைக்கு வேறு ஆளாக வராங்க. இப்படியான கட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. யார், பல சகாபாக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்ட பிறகு மேராஜ் நடக்குது. ஆரம்ப கட்டத்தில் மேராஜ் நடக்குது. மேராஜ் வந்து பல வருடங்கள் நடக்கலை, முதல் வருடத்தில் நடந்துருச்சு. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ உறுதிமிக்க மக்களாக இஸ்லாத்தை ஏற்றிருப்பாங்க. மேராஜுக்கு போயிட்டு வந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதை நான் வந்து மேராஜுக்கு போயிட்டு வந்தேங்கிற ஒரு இரவில் இதெல்லாம் நடந்துச்சு, பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் போன விஷயத்தை சொல்கிறாங்க. சொன்ன உடனே அது அபூஜஹல் என்ன செய்தாங்க, அபூஜஹல் இது கேள்விப்பட்டு மக்கள் எல்லாம் கூட்டி விட்டான், வாங்க என்னமோ சொல்கிறா, நான் கேட்டு வருவோம் என்று சொல்லி கேட்குறான். என்னப்பா நீ, ஆமாம் ஒரு இரவில் நான் போயிட்டு வந்துட்டேன், மஸ்ஜித் அக்ஸா வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ வந்து அது சொன்னோன்னு என்ன ஆச்சுன்னு கேட்டால், ஒரு சில சகாபாக்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது வந்து சரியில்லை, இவர் சொல்கிறது சரியில்லைன்ட்டு முர்த்ததாகி போயிடுறாங்க. யார் யார் மதம் மாறி போகிறாங்க, ஆரம்ப காலத்தில் துவக்க காலத்தில் கஷ்டமான காலத்தில் இவர் தான் தூதர் நம்பி இஸ்லாத்தில் ஏற்று பலவிதமான தியாகங்களை செஞ்சார்களே, அந்த சகாபாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த அபூஜைகள் சொன்னதை கேட்டு இது நம்புற மாதிரி இல்லை, ஒரு இரவில் போயிட்டு வர்றேங்கிறார். இத்தனை ப்ரூஃப்லாம் காட்டுறாங்க. அந்த சம்பவத்தில் அந்த அதிசயம் என்ன வருதுன்னு கேட்டால், நீ பைத்துல் முகத்தஸுக்கு போனங்கிறியே, பைத்துல் முகத்தஸுடைய தூண் எத்தனை இருக்கும், அந்த வாசல் எப்படி இருக்கும், அந்த வீதி எப்படி இருக்கும், இப்படின்ட்டு அவங்க அடையாளம்லாம் கேட்குறாங்க. ரசூலில் திகைத்து போயிட்டேங்கிறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், பைத்துல் முகத்தை இப்படி கண்முன்னா எடுத்து காட்டுறான், அதை பார்த்து பார்த்து சொல்கிறாங்க. அவர் என்ன பைத்துல் முகத்தை ரசூலில்லாஹ் அதுக்கு வந்து பார்த்தது கிடையாது, இவங்க பார்த்துருக்குறாங்க. அந்த அபூஜைகள் கூட்டமெல்லாம் வியாபாரத்துக்காக போய் அந்த பைத்துல் முகத்தஸுடைய அமைப்புகள்லாம் ஓரளவுக்கு தெரிந்தவர்கள் அங்கே இருக்கிறாங்க. அவங்க மத்தியில் வச்சு புருஃபுலாம் கொடுத்த பிறகும் கூட கொஞ்சம் பேர் என்ன செஞ்சாங்கன்னா, வர்த்தது குஃபாரன், காபிர்களாக மதமாறி விட்டார்கள். அதுக்கு பிறகு அபூஜைகளோட சேர்ந்து பத்ரு யுத்தத்தில் வந்து எதிரணியில் நின்றார்களாம். அபூஜைரோடு சேர்ந்து பத்ர் போர்களை நடக்கும் பொழுதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக வந்து நின்றார்கள். யாரு, ஆரம்ப காலத்தில் கஷ்டமான காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள். இந்த சம்பவம் வந்து நசையுடைய சுனன் குப்ராவுலையும் முஸ்னத் அபூயாலாங்கிற ஒரு நூலையும் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இந்த சம்பவம் எதை சொல்லுது, துவக்க காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தாங்களே அதுதான் நல்லடியாருக்கு அடையாளம் வச்சுருக்கணும். அதெல்லாம் அப்படி சொல்லி காட்டணும், ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்களும் பின்னாடி வந்தவர்களும் சமமாக மாட்டார்கள், அவங்களுக்கு அல்லாஹ் வந்து உயர்ந்த அந்தஸ்தை வைத்திருக்கிறான்னு சொன்னால் உயர்ந்த அந்தஸ்து தான். ஆனால் அதுவும் மாறலாம், நீங்கள் நினைக்கிறபடி அவர்கள் நல்லடியாராக இருக்க மாட்டார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் நல்லடியாருன்னு நினச்சிருப்பாங்க. இந்த மேராஜ் சம்பவத்துக்கு முன்னாடி அவர்களை மற்ற நபித்தோழர்கள் எப்படி கருதியிருப்பாங்க, அபூபக்கர் எப்படி கருதியிருப்பாங்க, ஒவ்வொரு எப்படி கருதியிருப்பாங்க, ஒவ்வொரு சகாபாக்களும் அந்த அந்த இஸ்லாத்தை ஏற்ற ஆரம்பகால அந்த மனிதர்களை பற்றி என்ன மாதிரி நம்பிக்கை வச்சுருப்பாங்க, நல்லடியார் நம்பியிருப்பாங்க.
ரசூலுல்லாஹ் நல்லடியார் நம்புனாங்க, இவ்வளவு கஷ்டத்தோட நம்மளோட நிக்கிறாங்களே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அந்த நம்பிக்கை இந்த ஒரு மேராஜ் சம்பவத்துல பொய்யா போகுது. நம்ம நம்பிக்கை வச்சபடி இல்ல நடிச்சு, அப்ப நல்லடியார் அவங்க இருக்கல, அவங்க நடிக்கவெல்லாம் இல்லை, அப்ப நம்ம தான் செஞ்சாங்க. இந்த மேராஜ் நம்ப முடியல, நம்ப முடியல போய் சொல்றாரு அப்படின்னு சொல்லி மாறி போய் விட்டார்கள். அப்ப இவர் நம்பனவன் நம்பாம போவான் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சதா? தெரியல. எப்ப தெரிகிறது? மதம் மாறி போன பிறகுதான் இந்த விஷயமே தெரிகிறது. இது வந்து அகமதுல 2218 ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, ஆரம்ப காலத்துல தியாகம் பண்ண இவங்க எல்லாம் போகன்னு கற்பனை பண்ண முடியாது. அவங்க அந்த கஷ்டமான நேரத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களே, அந்த கஷ்டத்துல தாங்கி கொண்ட ஒருவனால் திரும்பி வந்த வழியே போக முடியாது என்று நம்மளாம் நினைக்குவோம். ஆனால் அவங்களும் போயிட்டாங்க. அப்போதான் ரசூலுல்லாஹ் தெரியுது, இவன் நல்லவன் நினச்சிக்கிட்டு இருந்தமே, இவன் இந்த மாதிரி நம்ப வழியே போயிட்டானே, காபிரா போயிட்டானே, இப்போ நரகத்து நரகவாசி ஆயிட்டானே. ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தில் ஏற்கும்போது சொர்க்கவாசியாக ரசூலுல்லாஹ் கருதுறாங்க, அப்படி தானே கருதி இருப்பாங்க, எல்லாரும் கருதி இருப்பாங்க. அப்போ மதம் மாறி போயிடவுன என்னவாயிருச்சுன்னு இதை காரணம் காட்டி போன உடனே நரகவாசிங்கிறது உறுதியாகிவிட்டது. இஸ்லாத்தோடு பதர்பூரில் வரைக்கும் எதிர்த்து நிற்கிற அளவுக்கு துணிவாக பக்கத்தில் நின்று போராடின ஆளுக்கு வந்து பதர்பூரில் அந்த அணியில் சேர்ந்து எதிர்த்து போரிட வர அளவுக்கு மாறிட்டாங்கன்னு பாருங்களேன். அப்போ இப்படி மாறுவாங்கன்னு யாரா கற்பனை பண்ணாங்களா? அப்போ நல்லவர் கெட்டவர் இதெல்லாம் வச்சுக்கிட்டு முடிவு எடுக்காதீங்க. அந்த தியாகம் பண்ணார், இந்த தியாகம் பண்ணார், அப்படி செஞ்சார், இப்படி செஞ்சார், இரவெல்லாம் நின்று வணங்கினார், பள்ளிவாசல கதின்னு கிடப்பார், இதெல்லாம் பேசக்கூடாது. இதை வச்சுலாம் நினைச்சக்கூடாது. யாரையும் அவுளியா மகான் என்றெல்லாம் சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது, அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது என்பதை பார்க்குறோம். இது குறித்த இன்னும் சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களை பார்க்கலாம்.